பாப்பு கண்ணா கவனிங்க, சூத்திர முறையை பயன்படுத்தி 2x²-3x-3=0 வை தீர்க்க. 2x²-3x-3 சமம் பூஜ்ஜியத்தை தீர்க்க. முதல்ல நம்ம இதை எதோட கண்ணா ஒப்பிடணும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்ல இந்த கணக்கு செய்யும். 2x²-3x-3 சமம் பூஜ்ஜியம். இதை எதோட ஒப்பிடணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடி கண்ணு. வீடியோ பார்க்கும் போதே சொல்லிட்டே செய். வெரி குட். ax² அடுத்தது பிளஸ் bx அடுத்தது பிளஸ் சி அவ்வளவுதானா? சமம் பூஜ்ஜியத்துடன் ஒப்பிட, பூஜ்ஜியத்துடன் ஒப்பிட. கண்ணு இது மாதிரி எல்லாம் எழுத தெரியலன்னா கூட இது எந்த அமைப்புல இருக்குதுன்னு இதை மட்டும் சும்மா எழுதிக்கும். எதுக்குன்னா ஏபிசின்னு நம்ம கம்பேர் பண்றதுக்காக இல்லையா? இது எழுதலைனாலும் ஒண்ணு இல்ல, ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு 2. ஏன்னா ஏ x² ஏன் கம்பேர் பண்றீங்க? x² அப்ப ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 பிளஸ் bx அப்ப பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? -3. எப்படின்னு தெரியுது அடிக்கண்ணே? டவுட் கேக்குறாங்க. இந்த பர்றாங்க. 2x²-3x-3=0 இது எப்படி மிஸ்? நான் இங்க பாடுறாங்க. 2x²? இங்க பிளஸ் bx. அப்ப இங்க பிளஸ் போட்டுக்கோ. அடுத்தது அப்ப என்ன வரும்? -3/x. அடுத்து என்னது? பிளஸ் -3 சமம் பூஜ்ஜியம். புரிஞ்சுது அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? அப்ப இந்த பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? வெரி குட், -3 சரியா. அடுத்தது சி இருக்கிற இடத்துல -3. இப்ப ஈஸியா இருக்குதா? அதனால பிரிச்சு கூட எழுதிக்கோங்க. இங்க இதுக்கு கீழே கூட பிரிச்சு எழுதிக்கோ. நான் இங்க எழுதிட்டேன், நீங்க இதுக்கு கீழே பிரிச்சு எழுதிட்டு அப்புறம் ஏபிசி எழுதுங்க. இல்ல மிஸ் நான் டைரக்டாவே கண்டுபிடிச்சு எழுதிக்க வேணா, நீ டைரக்டா எழுதிருக்கணும். புரியுதா? இது ax² + bx + c = 0. ஏபிசி கண்டுபிடிச்சாச்சா? ஃபார்முலா என்னடாக்கண்ணா? யாராவது ஒருத்தர் சூத்திரம்னா என்ன ஃபார்முலா? -b நடிகனே, -b கொஞ்சம் மேல தூக்கி எழுதிக்கோங்க. இந்த சமக்குறிக்கு நேரா இந்த கோடு வர மாதிரி வச்சுக்கோ. புரியுதா? -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b²-4ac டிவைடட் பை 2a. இவ்வளவுதான் டிக்கன ஃபார்முலா. -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b²-4ac டிவைடட் பை 2a. இப்ப a என்ன, b என்ன, c என்னன்னு தெரியும். நீங்க b²-4ac தனியா கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிங்க, இல்ல இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் செய்யுங்க. எப்படி வேணுமோ, இது வேணும்ன்றவங்க இந்த படிநிலைக்கு போய் செய்யுங்க. இல்லையா டைரக்டா போட்டுக்கலாம். b²-4ac b என்ன அடிக்கணும்? -3² - 4 a இருக்கிற இடத்துல. வெரி குட். 2 c இருக்கிற இடத்துல -3. சூப்பர் ராகன. மைனஸுக்கு அடுக்கு என்ன வந்திருக்குது? ரெட்டை எண். வெரி குட். அப்ப ரெட்டை எண்ண வந்து அது என்னவா மாறிடும்? பிளஸ் ஆ மாறிடும். 3² 3² என்ன? 3/3. அப்போ 9. அடுத்தது இங்க மைனஸ் 4/2 - -3. முத இந்த மைனஸையும் மைனஸையும் பெருக்குங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எப்படி வேணாலும் பெருக்கலாம். இதுல இத பெருக்கிறதுனால நாமும் 12 தான் பெருக்கணும் இல்ல? அப்படி பெருக்கினாலும் பெருக்கலாம். நாமும் 12 12 2 24 இல்லையா? 4 2 8 8 3 24 எப்படி வேணாலும் செய்யலாம் சரியா. அடுத்தது 24 9 கூட்டணும். 24 கூட்டினா 30. அடுத்த என்னது? 33 சரியா அடிக்கண்ண. இப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மைனஸ் பி, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது? -3. டைரக்டா டக்கன் +3 எழுதணும்னா எழுதிக்கோ, ஆனா தேவையில்லை, புரிதல் வேணும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்ன அடிக்கண்ண?
33. இது ஏ ஸ்கொயர் பி ஃபார்ம்ல பண்ண முடியுமா? இந்த 33 பண்ண முடியாது, புரியுதுங்களா? இந்த 33 நம்ம ஏ ஸ்கொயர் பி ஃபார்ம்ல பண்ண முடியாது. பண்ணி பாருங்க, 33னா என்னது? 11 3 11 33 பண்ண முடியல, சரியாடா கண்ணா? அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது டிவைடட் பை 2a, 2 பெருக்கல் ஏ இருக்கிறதுல என்ன பண்ணுவோம், 2 சம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 33 பை 4 கிடைச்சிருச்சா எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னடி கண்ணா, 3 பிளஸ் ரூட் 33 பை 4. ஏன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியல, எளிமைப்படுத்த முடியல, அதனால அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது 3, இங்க பிளஸ் ரூட் 33 போட்டோம், இங்க என்ன பண்ணோம், மைனஸ் ரூட் 33 பை 4. வந்துருச்சா இரண்டு மூலங்கள்? வந்துருச்சா வரலையா? இது ஏ ஸ்கொயர் பி ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல, அதாவது ஒரு வர்க்க எண்ணும் இன்னொரு எண்ணும், அப்ப அந்த வர்க்கம் என்ன பண்ணிவோம், வர்க்க மூலம் கண்டுபிடிப்போம். இது கண்டுபிடிக்க முடியல, ஆனா போன கணக்குல நமக்கு வந்துச்சு. போன கணக்குல என்னடி கண்ணு வந்துச்சு, இதை பாருங்க வேற கலர்ல கண்ணு, லாஸ்ட் கணக்குல எடுத்துக்காட்டு 3.32 12 வந்துச்சு, ரூட் 12 வந்துருச்சு. இந்த 12 காரணிப்படுத்தி பாருங்க, 2 6 12 மறுபடியும் என்னது, 2 3 2 6. அப்ப இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாமா? இப்ப ரூட் 12ன்றது ஆக்சுவலா என்ன, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துறோம், அப்ப 2 √3. ஆனா இதுல 33க்கு அப்படி பண்ண முடியல, அதனால இதை கம்பேர் பண்ணி காட்டினேன். அதனால இதுதான் நமக்கு என்னது விடை. இப்ப இதுல நீ ஒருவேளை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைச்சா டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, புரியுதுங்களா? என்னது, ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட், பி இருக்கட்டுல என்ன வருது, மைனஸ் 3, பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4 பெருக்கல் ஏ இருக்கிற இடத்துல 2, சி இருக்கிற இடத்துல மைனஸ் 3, புரியுதுங்களா? டிவைடட் பை 2a. இப்படி சப்ஸ்டியூட் பண்றதுனால பண்ணலாம், ஆனா இப்படி பண்ணி இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஏன்னா கணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு குழந்தைங்க நீங்க சொன்னதுனாலதான் இப்ப உங்களுக்கும் இதை சொல்லித்தரேன். நான் இதுவரைக்கும் சொல்லி கொடுத்த பிள்ளைங்க, மிஸ் இதுதான் மிஸ் எனக்கு ஈஸியா இருக்கு, இதுக்குள்ள போடும்போது நிறைய ஆபரேஷன்ஸ் வர்றதுனால நிறைய செயல்பாடுகள் வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகுதுனாங்க, அதனாலதான் இப்படி செஞ்சேன். இது ஒன்னு கன்ஃபியூஸ் கிடையாது இருக்கன்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப 3 பிளஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸுக்கு அடுக்கு 2னு வருது, அப்ப பிளஸ், அப்ப 3 ஸ்கொயர்டு என்ன, 9, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், 4 2 8 8 3 24. இன்னொன்னு என்னன்னா, இந்த ரூட் வந்து பாதியில எல்லாம் நிறுத்திடுறாங்க, முழுசுக்கு இப்படி ரூட் போடுறது இல்ல, குழந்தைங்க என்ன பண்ணிது அப்படின்னு பாதியில நிறுத்திடுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தப்பு நடக்குது. அடுத்த 2 பெருக்கல் இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம், 2, அப்ப 2 2 4 இப்ப வந்துருச்சா, புரியுதா? அப்ப இங்க இங்க என்ன வரும், மைனஸ் 3, இது மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 33 டிவைடட் பை 4. ஒத்த உறுப்புகளாக இல்ல, இத காரணம் இது வர்க்க மூலமும் கண்டுபிடிக்க முடியல, புரிஞ்சுதா? புரியுது, இதுதான் இங்க ஆன்சர் ஆகும். அதனால இப்படியும் செய்யலாம், இது மாதிரியும் செய்யலாம், உனக்கு எது வசதின்றத பாரு, அது மாதிரி செய்யடாக்கணா, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால திரும்ப 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 சொல்றது அதுதான், இல்ல மிஸ் நான் இப்படி செஞ்சுக்கிறேன்னா இப்படி செய், இல்ல மிஸ் நான் இது மாதிரி செய்யறேன் அப்படின்னாலும் இப்படி செய்யுங்க, சரியா? புரிஞ்சுதா? ரைட், தேங்க்யூ.